வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் விக்னேஷ் திருச்சியில் இருந்து ஐயா நாம் மனதார நம்பி தெய்வத்தை வணங்குகின்றோம் ஆனால் சில நேரங்களில் எதிர்மாறாக பல துன்பங்களை அனுபவிக்கிறோம் அது ஏன் அப்பொழுது வழிபாடு பயன் தராதா அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி இது அதாவது இப்போ இது மாதிரி கொஸ்டின் நிறையா வருது நேரிலையும் வந்து கேட்குறாங்க நாங்கள் நம்பணும் கைவிட்டார் கடவுள் அப்படின்றாங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அத்தனையுமே நான் பலமுறை சொல்லிக்கிறேன் கடவுள்னா உள்ளத்தை கடை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து எதுலேயும் பற்று வைக்கணும் ஆனால் ஜாஸ்தி பற்று வைக்கக்கூடாது அந்த மாதிரி பட் எல்லோரையும் நம்ம இப்படி கொண்டு வர முடியாது கடவுள் வழிபாடு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு பட் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கூட பண்ணால் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும் நான் உண்டியில் ரூபா போட்டேன்னா அவர் நூறுரூவா செஞ்சார் நான் நூற்றம்பது ரூபா செஞ்சால் எனக்கு சாமி கொஞ்சம் கூட ஜாஸ்தி அருள் புடிவாங்க அப்படின்னா சாமி டோட்டலில் கமர்ஷியல் ஆகிடும் அப்போ வந்து நான் வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா சேரில் உட்காந்து படம் பார்க்கலாம் ரூபா கொடுத்தா கீழே உட்காந்து படம் பார்க்கலாம் தேட்டரில் இருக்கிறேன் முன்னாடி இருந்து இப்போ இல்லை இருக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கினா அந்த பொருள் வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கடவுள் டைம் போயிட்டு என்ன ஆகுதுன்னா நான் வந்து கொஞ்சம் கூட கும்பிட்டேன்னா கூட ஜாஸ்தி காசில் பட்டுப்பட வாங்கி சாத்தனேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி நான் வந்து கும்பிட்டேன்னா எனக்கு கூட கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறையா வளர்ந்துருச்சு அப்போ பக்கா கமர்ஷியல் ஆகி போகுது நான் நிறையா முறை போயிட்டு நான் சாமிக்கு நிறையா பண்ணேன்னா அவர் எனக்கு கூட பண்ணுவார் குறைச்சி பண்ணால் குறைச்சி பண்ணுவார் அப்படின்னா அப்போ வந்து அப்போ மனுஷனும் அதே மாதிரி தானே இப்போ கிட்ட போய் அடிக்கடி ராமசாமி பார்த்து ராமசாமிக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ராம்சாமி நமக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார் ராமசாமி குறைச்சி நம்ம ஹெல்ப் பண்ணால் ராமசாமி குறைச்சி ஹெல்ப் பண்ணுவாங்க ராமசாமி ராம்சாமி சாமியும் ஒன்னாகிடுது அப்போ வந்து இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறையா வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் கடவுள் கை கொடுக்குறாரு திடீர்னு வருமானம் குறைஞ்சிட்டா கடவுள் கை விட்டுறாரு இது மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து விபத்துக்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன இப்போ நிறைய பேரோட தவிர இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து திடீர்னு சொல்கிறாங்க சார் உங்களுடைய வண்டி வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சார் என்ன ஆச்சுங்க ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்க போயிருக்கோம் உடனே இவர் வந்து சற்று நிதானிக்கணும் யோசிக்கணும் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் நிதானமாக பார்த்து நம்ம போகணும் இவரனே பதவி அடித்து உடனே கிளம்புறார் இப்போ அவர் கிளம்பி போனாலும் ஆக்சிடென்ட் நடந்த ஆக்சிடென்ட் நடந்தது நடந்தது தான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போகிறதுனால கண்டிப்பாக அவங்களை யாரையுமே இவர் காப்பாற்ற முடியாது டாக்டர்ஸ் காப்பாற்றினா போதும் ஆம்புலன்ஸ் இருந்தால் சீக்கிரமோனு அதுக்கு தான் சைரன் போட்டு சீக்கிரம் போயிடுது இல்லைங்களா ஸோ இவர் வந்து அவசரப்பட்டு பதறிட்டு போய் இவர் கீழ் உழுந்துருவார் கீழ் வந்து இவர் கையை கால உடைச்சிட்டாலும் உடனே என்னாச்சு கடவுள் நம்ம கை விட்டாருன்னு ஒரு பயம் வந்துடும் நிறையா அந்த மாதிரி இப்போ நம்ம கேள்விப்படுறோம் ஆக்சுவலாக ஸோ எப்பவுமே ஒரு பதறிய காரியம் சிதும்பாங்க அதான் எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படாமல் பதறக்கூடாது அப்படிமா ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து நிறைய விஷயங்களை தவறாக அப்படின்ட்டு அப்புறம் கடவுள் மேலேயும் பழி போடக்கூடாது கடவுள் வந்து உன்னை கூப்பிட்டு சொல்லலை நீ டெய்லி என்ன கும்பிட்டினா உன்னை என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லலை நம்ம பாதி அனுபவிக்கிற வந்து கர்மாக்கள் தான் அப்போ நிறைய இடத்துல நம்ம பழைய இவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா பெரியவங்க சொன்னது என்னன்னா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்க சொன்னாங்க அது எனக்கு தாங்கக்கூடிய சக்தி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு கொடுன்னு கேட்க சொன்னாங்களே தவிர இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு இப்போ நம்ம திரையம்பகம் மந்திரம் சொல்கிறோம் எனக்கு வந்து கஷ்டம் எனக்கு துன்பம் வரக்கூடாது எனக்கு உடம்பு வந்து பாதிக்கப்படக்கூடாது ஸோ அந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் தலைக்கு வந்து தலைப்பை விட போகுன்னு அர்த்தம் சொல்லுறேன் நிறைய பேர் தவறு பண்ணுறது கூட கடவுளின் உதவி நாடுறாங்க கலப்படம் மனுவே நான் மாட்டிக்கூடாது கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டே அவ்வளோதான் அப்படின்றாங்க ஸோ அதனால் வந்து ஸோ அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க இது வந்து வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான ஒரு அருமையான குறிப்பு வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வந்து மாலை நேரத்தில் கருப்பு வெள்ளை ரெண்டு சுண்டலை அந்த கொண்டக்கடலை வரும் அதை ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு அதை வந்து நைவேதியமாக பண்ணால் இல்லை வீட்டிலேயே நைவேதியம் பண்ணிவிட்டு நவகரத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது வில்வேலைகளை பயன்படுத்த ரொம்ப விசேஷம் இல்லைன்னா அர்ச்சனை போயிட்டு நம்ம பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் எல்லாம் அதே சிவன் கோயில்லேயே சிவனுக்கும் வில்வேலைகளால் அர்ச்சனை போயிட்டு வீட்டுக்கு வந்து இந்த சுண்டர்கள் விநியோகம் பண்ணுறதுனால நல்ல முன்னேற்றம் உண்டாகும்